ஹலோ காய்ஸ், நாங்கள் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துக்கிறது எம் தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோலிவுட் டவுனில் பார்த்தீங்கன்னா அதிகமான டாக்ஸ் வந்து ஜெயம் ரவி பற்றி தான். ஸோ ஏன் கேட்டிங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு உச்சத்துக்கு போயிடுவார் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம், பிகாஸ் கோமாளிக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹிட்னா பொன்னியின் செல்வன் தான். பட் அதுக்கு அடுத்தடுத்து வந்த படங்கள் எதுவுமே வந்து பெருசாக வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய வரவேற்பு வந்து கொடுக்கல. அகிலனாக இருக்கட்டும், இறைவனாக இருக்கட்டும், இதெல்லாம் நானுமே கூட சொல்லியிருந்தேன். ஸோ இவரை பூஸ்ட் அப் பண்ணுற விதத்தில் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் வந்து அவர் படத்தில் வந்து இவர் இன்வால்வ் பண்ணிட்டார், அதாவது தக் லைஃப்பில் கரெக்டாக. ஸோ இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இன்னொரு சூப்பரான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் அந்த அப்டேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் சமீபத்தில் நிறைய படங்கள் கமிட்டாக இருக்கார். அதில் ஒன்று ரெண்டு வெளியில் வரதாகவும் வந்து பேச்சிருக்கு. முக்கியமாக சொன்னால் சைரன், இதோட டீசர்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இவரோட 33வது படமோட ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கு, கமிட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்கு. யாரோட அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிருத்திகா உதயநிதி இவங்களோட. ஸோ கிருத்திகா உதயநிதி வந்து கடைசியாக வந்துட்டு வணக்கம் சென்னை இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக அது வந்து நல்லாவே வந்து நிறைய நல்ல சூப்பர் ரிவ்யூஸ், சூப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக டைரக்ட் பண்ணல படங்களை, பட் பேப்பர் ராக்கெட் போல வெப் சீரிஸ் வந்து டைரக்ட் பண்ணாங்க, அதுவும் நல்ல வரவேற்பு கிடச்சிது. ஸோ இதுக்கப்புறம் கமுக்கமாக இவரை வச்சு இவரோட 33வது படத்தை வந்துட்டு இவங்க வந்து ஏக்கியிருக்காங்க. ஸோ இப்போ அதை பற்றின டாக்ஸ் தான் வந்து சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக பேசப்பட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் லுக் அந்த போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தோட டைட்டில் இருக்கு அண்ட் ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க. ஸோ படத்தோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காதலிக்க நேரமில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இது வந்துட்டு 1960s டைம்லலாம் இந்த ஒரு படம் வந்துட்டு பயங்கரமான ஹிட் படம், எல்லார் மனசுலையும் அப்படியே நீங்கள் இடம் பிடிச்ச ஒரு படம். அந்த படத்தோட டைட்டில் வந்து இந்த படத்துக்கு வந்து வச்சிருக்காங்க. ஸோ படத்துடைய பேர் தான் காதலிக்க நேரமில்லை தவிர்த்து போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி நல்லா ரொமான்டிக்காக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. யாரோட அப்படின்னு நீங்கள் பார்த்தா நம்ம நித்யா மேனன். ஸோ திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க, ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று சேர்றாங்க. அவங்க வந்து திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் நடிக்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. சொல்ல போனால் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ரொமான்டிக் ஹீரோவாக ஜெயம் ரவியை பார்த்துட்டு, பட் ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறோம். அண்ட் இவங்களுமே கேட்டிங்கன்னா ஓகே கண்மணியில் சூப்பராக பப்ளியாக க்யூட்டாக ஆக்ட் பண்ணிப்பாங்க கரெக்டாக. ஸோ இந்த படத்தை வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வந்து தயாரிக்குது. அண்ட் ஏஆர் ரஹமான் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு. ஆல்ரெடி ரெண்டு ஷெடியூல் வந்து முடிஞ்சு போச்சான். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெடியூலும் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் இதோட ரிலீஸ் டேட்டுமே வந்து சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வரிசையாக அவருக்கு வந்து நிறைய சர்க்கிள்கள் பார்த்தாலுமே கூட இந்த படம் வந்து தூக்கி விடுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அண்ட் இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது இருக்குது இல்லையா, மணி ஹேஸ்ட். ஸோ இந்த மணி ஹேஸ்ட் வந்து 2017 to 2021 வந்து 5 இன்ஸ்டால்மெண்ட்ஸாக விட்டுருந்தாங்க, நல்ல வரவேற்பு கிடச்சிது. இதோட ஸ்பின் ஆஃப் என்ன பெர்லின். ஸோ இதோட ட்ரெய்லர் வந்து இப்போ பயங்கரமாக ரெஸ்பான்சஸ் கிடச்சிட்டு இருக்கு. நார்மலாக இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சீரிஸ் வந்து ஸ்பின் ஆஃப்ஸ் வரும், எஸ்பெஷலி சூப்பர் நேச்சுரல் சீரிஸ்லாம் நிறைய ஸ்பின் ஆஃப்ஸ் வந்திருக்கு டிஆர்பி ஏற்றுறதுக்காக. அந்த மாதிரி இது வந்திருக்கு. அதாவது மணி ஹேஸ்ட் அந்த ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை பேஸ் பண்ணி தான். ஸோ பெர்லின் தான் டைட்டில் ரோல். ஸோ அதில் இருந்து அந்த மேஜர் 2 கேரக்டர்ஸ் அந்த மேஜர் ப்ளே பண்ணியிருப்பாங்க, ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்களே இந்த ராக்கல் அண்ட் அலிசியா அப்படின்றவங்க, அவங்களும் திரும்பி இதில் வந்திருக்கிறதா வந்து அந்த டீசரில் நம்ம பார்க்க முடியுது. காமெடி ரொமான்ஸ்க்கெலாம் பஞ்சமே இல்லாத மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு பார்ப்போம் அதுக்கேற்ற அதே ட்ரீட் வந்து இந்த ஒரு சீரீஸும் கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னுடைய அப்டேட். ஸோ திஸ் இஸ் கிருஷ்ணா சைனிங் ஆஃப்.